ஹாய் காய்ஸ், வணக்கம். நான் தான் உங்கள் யாழ் கண்ணன். நீங்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து மறுபடி ஒரு வீடியோ பார்க்க போகிறீங்கள். என்ன வீடியோன்னு சொன்னால், யாழ்ப்பாணத்திலேயே மிகவும் பழமையான எங்களோட பழைய வரலாறை கொண்ட ஒரு இடத்துக்கு போக போகிறோம். அதாவது என்னன்னு சொன்னால், யாழ்ப்பாண லைப்ரரிக்கு போக போகிறோம். ஓகே காய்ஸ், நீங்கள் யாழ்ப்பாண லைப்ரரி பார்க்க ஆசைப்பட்டால் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்கவும், இல்லையா தட்டி விட்டு போய்கிட்டே இருக்கவும். சும்மா சொன்னேன், தட்டி விட்டுறாங்க, பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகணும். ஓகே காய்ஸ், இப்போ நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம் யாழ்ப்பாணம் கேகேஎஸ் ரோட்டிலிருந்து லைப்ரரிக்கு போய்கொண்டிருக்கிறோம். யாழ்ப்பாணம் கேகேஎஸ் ரோட்டால் வந்து நீங்கள் எப்படி யாழ் லைப்ரரிக்கு போகணும்னு சொல்லி பார்க்க போகிறீங்கள். இதே சாட்டில் யாழ்ப்பாணம் வராத ஆக்கள் கொழம்பு என்ற ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறோம், யாழ்ப்பாணமே வந்து சொல்லி கொண்டு இருப்பினோம். அவைக்கு வந்து இந்த வீடியோ போடுறேன். எந்த ஒவ்வொரு வீடியோலையும் நான் யாழ்ப்பாணம் டவுனே உங்களுக்கு எடுத்து காட்டுவேன். நீங்கள் அதையும் வழியாக பார்க்கலாம். இதுக்கான தனியாக ஒரு வீடியோ போட வேண்டிய அவசியம் வராத உங்களுக்கு சோட்டாங்களை போட்டு வந்திருப்பேன். இது வந்து யாழ்ப்பாணம் கேகேஎஸ் ரோட்டில், கேகேஎஸ் ரோட்டில் போய் கொண்டிருக்கிறோம். கேகேஎஸ் ரோட்டால் வந்து நாங்கள் அப்படியே நிற்கிறோம் சிக்னல் லைட்டில். இங்கே பக்கம் திரும்பிங்கிறன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டல் ரோட்டில், ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம். நேராக போனீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் பண்ணைக்கு போகலாம். இப்போ நாங்கள் இங்கே பக்கம் திரும்புவோம் காய்ஸ். இப்போ நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம் யாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டல் வீதியால், ஆஸ்பத்திரி வீதியால். இதில் நேராக போயிட்டு தான் திரும்பணும். ஆஸ்பத்திரி வீதி நேராக போயிட்டு யாழ் பக்கம் திரும்பணும். சைட்லான ஆஸ்பத்திரி இருக்குது, பார்த்துட்டு நினைக்கிறேன். இதில் அப்படியே நேராக போனீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் மணிக்கூட்டு கோபுரம் வரும். காகில்ஸ் ஃபுட் சிட்டி பில்டிங் சைட்டில் இருக்குது. அண்ணே ஓரமாங்கோ, ஓரமாங்கோ. யாழ்ப்பாணம் மணிக்கூட்டு வீதி சுற்றுவட்டம். இதுதான் யாழ்ப்பாணம் பழைய போலீஸ் நிலையம். இப்போ இல்லை, இப்போ இடம் மாற்றிட்டினம். யாழ்ப்பாணம் மணிக்கூட்டு வீதி சுற்றுவட்டத்தால் ஒரு சுற்று சுற்றி போட்டு இப்படி திருப்பினா எங்கே போகுது சஞ்சீவ்? நூலகத்துக்கு போகலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் காலேஜ் கிரவுண்ட் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்க வேண்டியது யாழ்ப்பாண நூலகம். பழமை வாய்ந்த யாழ்ப்பாண வரலாறுகளை சித்தரிக்கின்ற நூலகம் இங்கே தான் இருக்குது. பார்த்தா தெரியும் உங்களுக்கு, தாஜ்மஹால் மாதிரி அழகாக காட்சி அளிக்குது. வா, சூப்பராக இருக்கு. அது என்னத்துக்கு நம்ம காமத்திரி காய்ஸ், பாருங்கள் எங்களுடைய யாழ்ப்பாண அழகான லைப்ரரி எப்படி இருக்குதுன்ட்டு பாருங்கள். நல்ல வெயில் அடிக்குது, வெயில் ரெண்டும் பார்க்காம இருக்கு. ஒரு லைப்ரரியை படம் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். தாஜ்மஹால் மாதிரியே காட்சி அளிக்குது. வாங்க அப்படியே படத்தை எடுத்துக்கொண்டு உள்ளுக்கு போகலாம் காயஸ். உங்களுக்கு நான் லைப்ரரியோட வெளித்தோட்டம் கொஞ்சம் வழியாக காட்டுறேன், பார்த்துக்கொள்ளுங்கள். இதுதான் லைப்ரரியோட அழகு. இதில் உள்ளுக்குள்ள இது வந்து எங்களுக்கு இப்போ கொரோனாவால் உங்களுக்கு உள்ளுக்கு வெளியே நம்ம இல்லை, யாருமே போக இல்லாதான். வெளித்தோட்டம் வந்து உங்களுக்கு வர எடுத்து காட்டுருக்கேன் பாருங்கோ. பூங்கண்டெல்லாம் அப்படி அழகாக இருக்குது. எங்கெல்லாம் சுற்றி பார்த்தாலும் பச்சை பசிலன் இருக்கு பாருங்க காய்ஸ். கொரோனாவால் வந்து உள்ளுக்கு போக வழியும் இல்லை. நான் ஃபுல் ட்ரை பண்ணேன் உள்ளுக்கு போகிறதுக்கு, அதை பிரச்சனை சொல்லி பண்ணிக்கலாம். அதனால நான் வெளியே எடுத்து காட்டுறேன்.
ஓகே காய்ஸ், உங்களுக்கு நான் அப்போவும் லைப்ரரி வழி தோட்டம் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக காட்டியிருக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், லைக்கை தெரிக்க விடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யாழ்ப்பாணத்தில் இன்னும் என்னென்ன தான் பார்க்க சொல்லி கமெண்ட் வந்து பண்ணுங்கள், உங்களுக்கு நான் போய் காட்டுவேன். அதாவது நான் நிற்கும்போது காட்டுவேன் லைப்ரரி, யாழ்ப்பாண லைப்ரரி மொத்தம் இவ்வளவு தான். இது எப்படி சுற்றி பார்த்தாலுமே மொத்தம் இவ்வளோ தான் காய்ஸ். ஓகே காய்ஸ், இங்கே லைப்ரரியெல்லாம் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு அங்கே நினைக்கிறேன். சந்திக்கிறேன் இன்னொரு வீடியோவில். பாய் பாய் காய்ஸ். Gracias.